இந்த உகாண்டா ட்ரிப்போட ஒரு ஸ்பெஷல் டேவாக இருக்க போதுங்க. இன்றைக்கி ரீசெண்டாக நான் வந்து உகாண்டா பற்றி சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும் போது ஒரு அம்மாவை பற்றி கேள்விப்பட்டேன். அவங்க பேர் தான் வந்து மாமா உகாண்டா அப்படின்றாங்க. அவங்க ஒரு வேர்ல்டு ரெக்கார்டே கிரியேட் பண்ணியிருக்காங்களாம். அவங்களோட 40 வயசுக்குள்ளே அவங்க 44 குழந்தைய பெற்றெடுத்துருக்காங்களாம். ஜஸ்ட் இமேஜின் மக்களே, ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 40 வயசு தான் ஆகுது, ஒரு குழந்தைக்கு 10 வச்சுட்டாலும் 44 குழந்தை, கணக்கு போட்டு பாருங்கள். வாங்க இந்த எக்ஸைட்மெண்ட்டோடவே அவங்கள போய் இன்றைக்கி பார்ப்போம். நம்ம இப்போ உகாண்டாவோட கேபிட்டலான கம்பாலாவில் இருக்கோங்க. இங்கே சுமார் ஒரு 65 கிலோமீட்டர் பயணம் பண்ணி போனால் அவங்க இருக்கிற கிராமம் வருது. எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன், நீங்கள் எல்லாம் வேறு லெவலாக இருப்பீங்கன்னு தெரியும். ஆரம்பிக்கலாம். இப்போ வர ரூம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ரிசப்ஷனில் யாருமே இல்லை, சொல்லிட்டு போகலான்னு பார்த்தா இன்றைக்கும் நம்ம இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். நோ ஒன் ஹியர். கேர்ஃபுல் கேர்ஃபுல், அவங்களதில் அவங்களே வலிக்கு வந்துடுவாங்க உங்களுக்கு. மணி கரெக்டாக காலையில் 8:30 ஆகுதுங்க. வெதர் சும்மா அட்டகாசமாக இருக்குது. மழை பெய்யுன்னு காலையில் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் இல்லை, செம்மையாக இருக்குது வெதரு. இப்போ நம்ம வந்து கசாவோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜுக்கு போனோங்க. அங்கே நீங்கள் போகிறதுக்கு நியூ டாக்ஸி பார்க் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு லொக்கேஷன் இருக்குது, அங்கேருந்து நம்ம போயிடலாம். அந்த நியூ டாக்ஸி பார்க் போகிறதுக்கு நம்ம ஒரு பைக் டாக்ஸி எடுத்து தான் போய் ஆகணும். எத்தனை மாறணும் அப்படின்னு கேட்காதீங்க, அதெல்லாம் தான் ஒரு கிக்கு. ஸோ ஜாலியாக அப்படியே போயிட்டே இருக்க வேண்டிதான். நீங்கள் உகாண்டாவில் எங்கே போனனாலுமே அந்த நியூ டாக்ஸி பார்க்குக்கு விட்டினா அங்கேருந்து உங்களுக்கு வண்டி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வாங்க ஏதாவது ஒரு பைக் டாக்ஸியை பிடிச்சி அப்படியே கிளம்பலாம் நம்ம. இன்றைக்கி ஒரு சண்டே காலையிலங்க, ஆனாலும் எல்லா கடையும் பக்காவாக திறந்து ஃபுல் பிஸியாக இருக்குப்பா ஊர். சண்டே அன்னைக்குடியே இவ்வளோ பரபரப்பாக இருப்பீங்க அப்படின்னு தான் இருக்குது. ஸோ இவர் தான் நம்ம தலைவன். ஹலோ, அப்படியே வண்டி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். அவங்க 3 வாங்கி நம்ம 2 வா, ஆனாலும் 3 தான் கொடுக்கணும். ஏ, வாட் இஸ் யுவர் நேம்? மொதன் நியூஸா? ஓகே. ஸோ டிராஃபிக் இஸ் டூ மச். நோ சண்டே மார்னிங் டுடே, நோ ஹாலிடே. ஓகே ஓகே. இடம் சூப்பராக இருக்குங்க. எக்கச்சக்க பிரிட்ஜ் இங்கே எங்கே இங்கே எங்கேன்னு போட்டிருக்காங்க. அதான் நடக்கிற பிரிட்ஜா, அதான் இருக்கலையே ஹைலைட்டு. ஸோ நீங்கள் ரோட்டை கிராஸ் பண்ணுறதுக்கு இப்படி 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 போய் அவ்வளோ சுற்றி போய் கிராஸ் பண்ணும். நம்ம ஊர்லேயே இதெல்லாம் கேட்க மாட்டோம், இந்த ஊர் மக்கள் கேட்கவா போகிறாங்க. எல்லாம் கீழே தான் கிராஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு கட்டின பிரிட்ஜு தான் வேஸ்ட். அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு ஜெயின் கோவில் வருது. இங்கே நம்மளோட இந்தியன் கம்யூனிட்டி நல்லா பலமாக வாழ்கிறாங்க. ஸோ அங்கே ஒரு ஜெயின் கோவில் இருக்குது பார்த்தீங்களா. நம்ம அப்புறமா தான் அங்கெல்லாம் போகலாம். உகாண்டாவில் நம்மளோட ஒரு ஜெயின் கோவில். நம்ம நேற்று இந்த இடம் கிராஸ் பண்ணும்போது இப்படி இல்லைங்க. இன்றைக்கி பயங்கரமாக இருக்குது ஏரியாவே. சண்டே அன்னைக்கு கிளாத்ஸ் மார்க்கெட் போட்டிருக்காங்களாம். நம்ம ஊரில் வடக்கு பக்கம்லாம் போடுவாங்களே, அந்த மாதிரி தான் இருக்கும் போல இருக்குது. வெறித்தனமாக இருக்குது. ஜஸ்ட் அதை அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்புறம் நம்ம போயிடலாம். இதுதான் நம்மளோட நியூ டாக்ஸி பார்க். எல்லா இடத்துக்கும் இங்கேருந்து உங்களுக்கு வண்டி கிடைக்கும். இதெல்லாம் ஓகே. இங்கே ஆரோ காவாவோ ஓடுதா. அங்கே ஒரு தலைவன் பாருங்கள், இங்கேருந்து ஆட்டையை போட்டுன அந்த ஷூவெல்லாம் கழுவி தேய்ச்சி ரெடி பண்ணி அதை அப்படியே இங்கே கொண்டு வந்து விற்கிறாங்க. இல்லை, எங்கள் டெல்லியில் இருக்க அந்த சோறு பசார் இருக்குல்ல, அதை கூட பயங்கரமான பசாராக இருக்குங்க. இங்கே துவைக்கிற தண்ணி நல்ல தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல, காவா தண்ணியிலே அப்படியே துவைச்சு அப்படியே விற்கிறது. பட் செம க்ளீனாக ரெடி பண்ணுறாங்க, அந்த அளவுக்கு தேய் தேய்னு தேய்க்கிறாங்க. வேற மாதிரி ப்ரோ, வேற மாதிரி. ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே அதாங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லா பக்கமும் எல்லா பக்கமும் தேய்ச்சி கழுவி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்கப்பா. ப்ரோ இது அவ்வளோ அசுத்தமான தண்ணி, தயவு செஞ்சு வெளில வாங்க ப்ரோ, சீரியஸ்லி. சரி வாங்க அப்படியே நம்ம அந்த சைடு போவோம். இங்கெல்லாம் நார்மலாக பேசிக்கிறதே நம்மளுக்கு சண்டை போடுற மாதிரியே ஒரு ஃபீலிங்காக இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். ஆ, ஏதோ ஒன்று, அப்படியே வாங்க நம்ம நேரம் போயிட்டே இருப்போம் இங்கேருந்து. நம்ம இப்போ இந்த கிளாத்ஸ் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தாச்சுங்க. நம்ம வடக்கு நண்பர் ஏரியாவுக்கெல்லாம் போனால் அந்த கிளாத்ஸ் மார்க்கெட் எப்படி இருக்குமோ அதை விட ஒரு ஸ்டெப் பயங்கரமாகவே இருக்குது. பார்த்தாலே தெரியுது எல்லாமே பழைய துணி தான், எதுவுமே புதுசு கிடையாது. எவ்வளோன்னு கேட்போமா? ஹவு மச் திஸ்? 4000. ஓகே, 80 தாங்க ஒரு சட்டை. நம்ம ஊர் பணத்துக்கு 80 சட்டை தராங்க. ஓகே, பார்த்தாலே வந்து பழசு, அதுவும் நானே காய கூட இல்லை. 4XL வச்சுருக்காங்கப்பா. சம எல்லா கலெக்ஷனும் இருக்குங்க உங்களுக்கு.
80 ரூபாய்க்கு பக்காவா வச்சிருக்காங்கப்பா சட்டை. ஓகே ஹலோ, வாட் இஸ் திஸ்? 2000. வாட் இஸ் திஸ்? வாட் இஸ் திஸ்? டவுனி மஸ்கி. ஓகே, ட்ரெஸ் டவுனி மஸ்கி. தே ஆர் டவுன். தட் இஸ் ஏங்க, நம்ம ஊர்ல 40 ரூபாய்க்குலாம் ட்ரெஸ் விக்கிறாங்க. இது அந்த கீழே போடுற ட்ரெஸ் மாதிரி போல இருக்கு. வாட்? வெரி குட், வெரி குட். எஸ் திஸ் ஒன். ஆனா நீங்க இங்க எங்க போய் யார்கிட்ட பேசினாலும் கிமி மணி கிமி மணின்னு ஒரு 1000 ரூபா கொடுத்துட்டு போ அப்படின்னு. சரி, நம்மள யாராவது கேட்டா கொடுத்துடுறது. அவங்க நம்மள பிடிக்கலாம் கேட்கல, ரெக்வஸ்ட்டை தான் கேட்பாங்க. ஸோ அதனால நீங்க அதை ரொம்ப இதுவா எடுத்துக்கணும். பட் யாரை பார்த்தாலும் அப்படிதான் இருக்கும். இங்கிலீஷ் இந்தியா 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 நிறைய பேருக்கு இங்க வந்து கேமரா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அவங்க சொல்றது எடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் இங்க டிராவலர், நான் வந்து சுத்தி பார்க்க வந்திருக்கேன், உங்க ஊரை ரசிக்க வந்திருக்கேன் அப்படின்னா அப்புறம் எடுத்துக்கோ அப்படின்றாங்க. அதை முன்னாடி எடுத்துக்கோன்னு சொன்னா பிரச்சனையே இல்லாம இருக்கும்ல. அது அந்த மாதிரிதான் இருக்கு. பட் எல்லாருமே கேமரால கம்ஃபர்டபுளா இருக்க மாட்டாங்க, அது எனக்கும் தெரியுது. அவங்க வேணாம்னு சொன்னே நம்ம ஆஃப் பண்ணிடுவோம், அவ்வளவுதான். மிச்சபடி நம்மளுக்கு வந்து எதையுமே நம்ம காட்டாம இருக்கணும்னா நம்ம அப்புறம் வந்ததே வேஸ்ட் தான். நீங்களே சொல்லுங்க. ஸோ அவங்களுக்கு பிடிக்கலன்னா அதை நம்ம போட மாட்டோம், அப்படியே ரிமூவ் பண்ணி தள்ளி விட்டுருவோம், அவ்வளோதான். ஹலோ, யா, வெரி குட். வாட் இஸ் தட் பேர்ட்? வாட் இஸ் தட்? ஹலோ, ஓகே, யா, குட், வெரி குட். ஐ வாண்ட் பியர். ஐ ஆல்சோ வாண்ட், ஐ ஆல்சோ வாண்ட் பியர். பார்த்தீங்களா, எல்லாரும் கேட்குற ஒரே விஷயத்த எனக்கு சரக்கு வாங்கி கொடு, சரக்கு வாங்கி கொடு, சரக்கு வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு. அங்கே பாருங்களேன், அசால்ட்டாக ரெண்டு பறவை வருது. அது பெரிய பெரிய பறவை நம்ம ஊரில் வேடந்தாங்களாம் போய் பார்ப்போம்ல. இங்கே ரோஸ் ஈஸியாக வந்து கூவத்து பக்கத்தே கிடக்கு, எல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உள்ளே வந்து ஏதோ சாப்பாடு மார்க்கெட் மாதிரி இருக்குது போல இருக்குது. வாங்க அப்படியே லைட்டாக பார்த்துட்டு கிளம்புவோம். என்ன தான் நீங்கள் பயந்தாலும் அதை அப்படியே உள்ளே வச்சுக்கிட்டு திரியுங்க, ஒன்றும் ஆகிடாது, பார்த்துக்கலாம். இதில் இடக்கே சொல்லிக்கிறது போ. இங்கே பாரு எப்படி சேவ் பண்ணுறாங்க பாருங்களேன், எவ்வளோ ரிஸ்க் எடுத்து சேவ் பண்ணுறாங்க பாருங்கண்ணா. ஒரு பிளேடுங்க, அந்த ஒரு பிளேடை வச்சு தான் 2-3 பேருக்கு சேவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. வெறும் பிளேடு, அதை வச்சு முடிச்சிடுறாரு பாப்பா. ஓகே, 7-6-0-5. ஓகே, 4-6. ஆ, தென் 4-6. Okay, okay, yeah. Okay. Have you captured it? Yes, I captured. Yeah. Is it working? Yeah, yes, it is working. It's not available. It's not available. No, okay. No. It's not available. It's charging. Okay, okay. It's charging right now. Okay. It's charging point. No. Okay. I've given him a நல்ல மக்கள் தான். பட் பியருக்காக என்ன வேணா செய்வாங்க போல இருக்கு. எனக்கு பியர் வாங்கியே கொடுத்தாகணும் அப்படின்னாங்க. சரின்னு ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் வாங்கி கொடுத்துட்டேன். லோக்கல் பியராங்க, அது 2000 ரூபா தான் அப்படின்றாங்க. 40 ரூபாய்க்கு என்ன பியருக்கு இருக்குதுன்னு எனக்கும் தெரியல. ஸோ நீங்கள் வந்தால் கண்டிப்பாக அதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. கண்டிப்பாக ஒரு ஹெல்த்தியான ஃபார்மாக இருக்கவே இருக்காது. ஸோ ஆப்போசிட்டில் நம்மளுக்கு ஏடிஎம் மாதிரி எதாவது இருந்தால் போய் மணி மட்டும் எடுத்துகிட்டு போயிடலாம். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தான் உங்களுக்கு பியர். ஸோ பியர் தான் உங்களுக்கு உயிர். நான் கையில் பார்த்துருந்தீங்களா, எல்லாருமே வந்து பியர் தான். ஒருத்தர் நம்பர் சொல்லியிருந்தது பார்த்தியா, அவருக்கு வந்து கால் முடியாதான். நான் என்கிட்ட மணி கேட்டார், நான் மணி இல்லைன்னேன். ஸோ எனக்கு வந்து நீ வீட்டுக்கு போயிட்டு ஏர்டெல் மணியில் மணி அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருந்தார். அதுக்கு தான் நம்பர் கொடுத்தாரு. ஏய், டெக்னாலஜியில் கிளப்புறீங்க ஓய் அப்படின்னு தான் இருக்குது. சீரியஸ்லி, ஒரு பக்கம் இதெல்லாம் இதுவாக பார்த்தாலுமே இன்னொரு பக்கம் வந்து எந்த அளவுக்கு இவங்க ஒரு மாதிரி வறுமை கோட்டு கீழே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் மக்களே. பா, சரி வாங்க நம்ம இங்கேருந்து கிளம்பி அந்த அம்மாவோட வில்லேஜுக்கு போகலாம். இந்த ஏடிஎம் தான் எங்கே இருக்குன்னு தெரியல. இந்த ஊரில் பண வேல்யூ கம்மியாக இருந்தாலும் சும்மா தண்ணியாக செலவாகுதுங்க. அம்மச்சி வைக்குவேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சண்டேவா, நம்மளுக்கு வந்து ஒரு ஆப்ஷனுமே இல்லாதனால அம்மச்சி வைக்க 70 கிவ் மேன். சரி, ஒன் மோர் 1000 அலோங் கிவ். 1000 கிவ். 1000, தேங்க்யூ, பாய், தேங்க்யூ. ஸோ என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நேற்று தான் மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம். கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய் எடுத்துகிட்டு வந்தாங்க ஒரே நாளில். நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட 120,000 ஷெல்லிங்ஸ் காலி. அப்ராக்சிமேட்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் பணத்துக்கு ஒரு 3000 ரூபா பக்கம் வரும்னு நினைக்கிறேன். நீங்கள் யோசிக்கலடி, 3000 ரூபா காடு வேறு போட்டிருக்கேன்.
நேற்று சிம் கார்டு அதுக்கப்புறம் கொடை இதெல்லாம் வாங்கினாலும் கொஞ்சம் அதிகமாக செலவாயிடுச்சு. சரி நீங்கள் லாங்கு போகிறோமே பணம் எடுத்துடலான்னு பார்த்தா இங்கே இருக்கிற நிறைய ஏடிஎம்மில் வந்து மாஸ்டர் விசா கார்டு அக்செப்ட் பண்ண மாட்டேதுங்க. அது வேறு இருக்குது. ஆனால் நிறைய பெரிய பெரிய பேங்க் ஏடிஎம்மில் அக்செப்ட் பண்ணுது, பட் இங்கே ஒரு லோக்கல் ஏடிஎம் இருக்குது பேங்க் ஆஃப் ஆப்ரிக்கான்னு சொல்லிட்டு, அங்கே அக்செப்ட் பண்ணல. இதே மாதிரி வேற எங்கேயோ போகலான்னு பார்த்தா இன்றைக்கி ஏடிஎம்மே சண்டே லீவ் விட்டுறாங்க. ஸோ அதனால் வந்து இப்போ பிளாக்ல தான் கொஞ்சம் மாற்றணும். பிளாக்ல மாற்றி நல்லா அடிச்சிட்டாப்புல, கிட்டத்தட்ட வந்து 4000 ஷெல்லிங்ஸ் அடிச்சிட்டாப்புல, வேறு வழியே இல்லை, மாற்றி தான் ஆகணும். இன்றைக்கி சண்டே வேறு ஆப்ஷன் இல்லை. ஸோ பரவாயில்ல, வாங்க நாளைக்கு ஒழுங்காக மண்டே அழகாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்த லொக்கேஷனுக்கு போகலாம். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டே வரும்போதே நல்லா மாற்றின்றது பெஸ்ட்டு. இந்த ஊரில் ஏடிஎம் கார்ட்ஸ் கொஞ்சம் நம்பர் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்குது, பட் அக்செப்ட் பண்ணுறாங்க, பட் எல்லா இடத்தையும் இல்லைன்னு சொல்ல வரேன் நான். அதுவும் சண்டே அன்றைக்கி இழுத்து மூடிடுறாங்க. ஓகே பை பை பை, தேங்க்யூ. யா ஸோ மணிலாம் கரெக்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நேராக நம்ம டாக்ஸ் பிடிச்சி கிளம்ப வேண்டி தான். கசாவோ வில்லேஜ் அதை வேறு உங்களுக்கு புரிய வைக்கணும். இங்கே சில வார்த்தையெல்லாம் மாற்றிடுறாங்க, ஐக்கு பதிலாக ஓ போடுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ரொனன்சேஷன் வர மாதிரி இருக்குது. பட் ஒரே நல்ல விஷயம் என்ன, எல்லாருக்கும் இங்கே இங்கிலீஷ் தெரியுது, அதான் மேட்ரு. நல்லா எஜுகேட் பண்ணி வச்சுருக்காங்கப்பா. ஸோ வாங்க அங்கே போய் விசாரிச்சு அப்படியே போகலாம் நம்ம. அங்கேயே நம்மளுக்கு மேலே போர்டு போட்டிருக்கோம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ அங்கே போர்டு இருக்குது பார்த்தீங்களா, போர்ட்லேயே படிச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றாங்க. லட்சி எப்படி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு தட் எண்டு. ஓகே தேங்க்யூ. பாருங்க எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா. அதே மாதிரி இங்கே இந்த மாதிரி முட்டை பயங்கர ஃபேமஸ். முட்டையை அடிச்சுட்டு அது உள்ளே உப்பு தண்ணி ஊற்றி கொடுத்துட்றாங்க. சம்சா மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ ஸ்நாக்ஸும் நீங்கள் வந்து அசால்ட்டாக சாப்பிட்டுக்கலாம். கசாவோ சொன்னோன்னே புரிஞ்சிருச்சு, அப்போ கரெக்டான பேர் தானே அது. ஹலோ ஹலோ, சரி சரி, கசாவோ 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 கசாவோ. நான் நினச்சதை விட இங்கே டிரான்ஸ்போர்ட்லாம் ஈஸியாகவே இருக்குங்க. கூகுளில் பார்த்தேன் லொக்கேஷன் கசாவோன்னு சொல்லியிருந்தான், வந்து பார்த்தா கசாவோக்கு இங்கே வண்டி இருக்குது. 8000 ஃபேரா, ஓகே டன், பக்காவாக வச்சுருக்கீங்கப்பா. நம்ம ஊர் பஸ் லெவலுக்கு இங்கே வந்து கனெக்ஷன்ஸ் பக்காவாக இருக்குங்க. நீங்கள் எங்கே போகிறதுனாலுமே இங்கே உங்களுக்கு வண்டி இருக்குது. நியூ டாக்ஸ் ஸ்டாண்ட் கேளுங்க, இல்லை அந்த ஓல்டு டாக்ஸ் ஸ்டாண்டில் எல்லாமே மேலே இங்கிலீஷ்லேயே போர்டு வச்சுருப்பாங்க, அழகாக நீங்கள் போட்டு போயினே இருக்கலாம். ஸோ வண்டி எடுக்கட்டும், எடுத்துகிட்டு கிளம்பலாம். 65 கிலோமீட்டர் பயணம் ஆரம்பம். இவங்க வண்டியை இப்போதைக்கு எடுக்கிற மாதிரியே தெரிலங்க, ஒன்று சீட்டில் எக்கச்சக்கமாக ஃபில் ஆக வேண்டியது இருக்குது. இந்த நேரத்தில் ஒன்று நம்ம யோசிப்போமா, நீங்கள் உங்கள் மனசில் என்ன தோணுதோ கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஒரு லேடி எப்படி 40 வயசுக்குள்ளே 44 குழந்தைய பெற்றுக்க முடியும், எந்த விதமான மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன் போட்டாலும் வேலைக்கு ஆகலை. நான் இவங்களை பற்றி நிறைய கூகுளில் வந்து ரிசர்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எனக்கு டேட்டா தெரியும், நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் எழுதி பண்ணுங்கள். இப்போதைக்கு நம்ம ஒரு மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன் போட்டு பார்க்கலாங்க. அவங்களுக்கு வயசு இப்போது 40 அப்படின்னு வச்சுக்கலாம். எடுத்தோடனேலாம் யாராலையும் குழந்தை பெற்றுக்க முடியாது, ஒரு மினிமம் ஒரு 15 வயசுலேருந்தான் அவங்களை குழந்தை பெற்றுக்க முடியும். ஸோ 40 - 15 25 வருஷம்தான் அவங்க ஆக்டிவாக குழந்தைய பெற்றுக்கிறதுக்காக இருக்காங்க. ஸோ ஒரு வருஷத்துக்கு 12 மாதம் அவங்களுக்கு மொத்தமாக இருந்திருக்கிறது வந்து 300 மாதம்தான். பட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறதுக்கு மினிமம் 10 மாதம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 44 குழந்தைக்கு 440 மாதம் தேவை. அப்படி நீங்கள் கேல்குலேட் பண்ணி பார்த்தாலே 140 மாதம் இடிக்குதுங்க ஆல்ரெடி. இல்லை என்னலே சொல்கிற அப்படின்னு தானே இருக்குது. எனக்கும் அதே குழப்பம் தான் இருந்துச்சு ஆரம்பிக்கும் போது. நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருங்க, நம்ம அங்கே லோக்கலில் போயிட்டு எப்படிலாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் நினச்சி பார்த்ததை விட பயங்கரமான காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குங்க இந்த கதைக்குள்ளே. ஒரு 1/2 hour வெயிட்டுக்கு அப்புறம் வண்டி எடுத்தாச்சுங்க. ரெகுலராக வண்டி இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த வண்டி முடிஞ்சோடனே அடுத்த வண்டியில் அந்த போட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டாங்க, அவ்வளோதான். இப்போ நீங்கள் இங்கே வண்டி பற்றிலாம் கவலைப்பட தேவையில்லை, பக்காவாக வச்சுருப்பாங்க. நைட் நேரம் எப்படி இருக்குன்னு தெரியல, பகலில் எல்லாம் சூப்பர் கனெக்ஷன்ஸாக இருக்குது. ரெகுலராக வண்டி இருக்குது, ஃபுல்லானே வண்டி ஏற்றுறாங்க, அவ்வளோதான். சிட்டிலேருந்து ஒரு 15-20 நிமிஷம் வந்தோடனேவே ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரி சைடுக்கு வந்துட்டோங்க. சிட்டி உள்ளேயே கொஞ்சம் கொஞ்சம் கண்ட்ரி சைடு மாதிரி தான் இருக்குது, பட் இந்த ஏரியா செம்ம ஆத்தன்டிக்காக எவ்வளோ ராயல் ரியலாக இருக்குது பாருங்க. ஒரு கிராமம், பக்கா கிராமத்துக்கு இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். இப்போ தான் டிரைவர் தலைவர்கிட்ட விசாரித்தேன், இப்போதைக்கு நம்ம சிட்டியை விட்டு தாண்டிட்டனால அனதர் ஒரு 1.5 மணி நேரத்தில் நம்ம போய் ரீச் ஆகிடுவோமா. ஸோ டோட்டல் ஜேர்னி டைம் 2 hours போயிடும் நம்புறேன். பார்க்கலாம் பாருங்க, ஃப்ரூட்ஸ் தான்ப்பா இங்கே சரியாக இருக்குது, டேஸ்ட் நல்லா பெருசு பெருசாக ஜூஸியாக இருக்குது. போகிற ரோடெல்லாம் சூப்பராக தாங்க இருக்குது. ஆனால் 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை போலீஸ் நிப்பாட்டி பணத்தை அவங்க என்ன அனுப்புகிறாங்க. அவன் மனுஷன் எக்கச்சக்க தடவை அமௌண்ட்டை கொடுத்துட்டாரு, எனக்கே கவலையாக இருக்குது. ஒரு ஆளுக்கு டிக்கெட் 8000 ரூபா தான், ஒரு ஒரு கவுண்டர்லேயும் 5000 கொடுத்துட்டு வராது. எங்கேயிருந்து கட்டுப்படி அவனே எனக்கு தெரியல. இந்த ஊரில் போலீஸ் பயங்கர கரெக்டாக இருக்காங்கப்பா. நீங்கள் எல்லாம் வண்டி ஓடிலாம் வந்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஜஸ்ட்டு ஒன்று ஒரே 10 கிலோமீட்டர் தாங்க இருக்குது நம்ம போய் இறங்குறதுக்கு. அங்கிட்ட போயிடலாம், அவ்வளோதான். ஊருக்கிட்டேயே போய்டுன்னு நினைக்கிறேன், பட் அங்கே ஊரில் அந்த அம்மா எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது. வாங்க பார்த்துக்கலாம், யாருக்கு தெரியும் வழி, விட்டது வண்டின்னு போயிட்டே இருக்க வேண்டியதான்.
நல்லா போயிட்டு இருந்த தார் ரோடை விட்டுட்டு திடீர்னு வண்டி திரும்பி ஆஃப் ரோடு உள்ள இறங்கிருச்சு. எங்க தாண்டா போயிட்டு இருக்கோம் அப்படின்னு கூகுள்கிட்ட கேட்டா 1.5 கிலோமீட்டர் இந்த ரூட்ல தான்ப்பா போகணும், கரெக்டான ரூட்டு தான் சொல்லுது. ஸோ நம்ம ரொம்ப இன்டீரியருக்கு போயிட்டு இருக்கோம் போல இருக்குங்க. பாருங்க, இது வந்து ஏதோ ஒரு பெரிய ஊருக்கு போகுது, பட் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி வந்து ரோடே இல்லாமல் ஆஃப் ரோடிங் தான். ஆஹா, ஒரு தரமான ரா எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுது போல இருக்கு. நீங்கள் சைடெல்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல் கிராம ஏரியாக்குள்ளேயே வந்த மாதிரி தான் இருக்கு. சிட்டிலேருந்து ஜஸ்ட் ஒரு 62 கிலோமீட்டரில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஏரியா ஆரம்பிச்சிருது. 8000 ரூபாய் இருக்குங்க. நம்ம ஊர் பணத்துக்கு இன்னும் ஒரு 160 ரூபா 170 ரூபா கொடுத்துட்டு வந்து இறங்கியாச்சு. சரியான ஒரு கிராமமாக இருக்குங்க. ரோடு வசதி கூட இல்லாத ஒரு பக்கா ரிமோட்டு கிராமம். ஆனால் இங்கே ஒரே ஒரு பெட்ரோல் பங்க்கில் வச்சுருக்காங்க. ஸோ வாங்க அப்படியே கிராமம் சுற்றி பார்த்துட்டு, இங்கே போடா போடா இருக்குது, நம்ம ட்ரைவ் பண்ணி பார்ப்போம் அந்த அம்மாவை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்படி இல்லைன்னா ஈஸியாக வந்து நம்ம பைக் அண்ணங்கிட்ட கேட்டால் அவங்களே கொண்டு விட்டுருவாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளே கொஞ்சம் நடத்த ட்ரை பண்ணுவோம். நம்ம பக்கத்தில் ஒரு அக்கா உட்காந்துருந்தாங்க, அவங்ககிட்ட கேட்டேன் உங்களுக்கு மாமா உட்காண்டா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. தெரியுமே அப்படின்னாங்க. ஸோ அவங்க பயங்கர ஃபேமஸ் தான், ஏகப்பட்ட நியூஸ் பேப்பர் அது இதுலன்னு வந்துட்டாங்க. இவனே 40 வருஷத்து 44 குழந்தைனா சும்மாவா? அந்த ஒரே ஒரு பெட்ரோல் பங்க் மட்டும் இங்கே இருக்குது. எதாவது கடலை விசாரிப்போமா இல்லை நம்மளே நேராக உள்ளே போயிடலாமா? அப்படியே வாங்க நடந்து போவோம். மிஷன் உகாண்டா மம்மாவுக்கு எப்படி தேடி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, அக்கார்டிங் டு கூகுள் அவங்க நேம் வந்து மரியம் நபாட்டன்சி அப்படின்னு போட்டிருக்குங்க. ஸோ லோக்கலில் எதாவது கடையில் போய் எதாவது வாங்கிட்டு அவங்கக்கிட்ட நம்ம போய் கேட்க போகிறோம் வழி சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க இதுக்கு என்ன ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஏன்னா இங்கே நம்ம ஆல்ரெடி ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டோம், எல்லோரும் நம்மள தான் குறுக்குறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம எந்த கடைக்கு போனாலும் நம்மளுக்கு பதில் கிடைக்கும்னு நம்புவோம். பட் ஊர் பாருங்களேன், அந்த பக்கம் ஒரு ரோட்டில் வந்தோமா அந்த ரோடோட இந்த ரோடு ஒன்றும் கவலைக்கிடமாக இருக்குப்பா. சுத்தமாக வந்து அந்த தார் ரோடுலாம் எந்த விதமான ரோடு வசதியுமே கிடையாது. இங்கே உங்களுக்கு வந்து போகணுன்னா நீங்கள் அந்த ஜீப்பு இல்லைனா வந்து பெரிய பெரிய அந்த வேன் மாதிரி தான் வந்தாகணும். உங்கள் சொந்த வண்டி எடுத்துன்னு வந்தீங்க, இந்த மாதிரி பாக்ஸெல்லாம் நீங்கள் ரெண்டு கூட எடுத்துக்கலாம் போல இருக்குது. கம்பாலாலேயே இது ரெண்டுக்கெலாம் வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு நாளைக்கு நம்ம ஊர் பணத்துக்கு 1000 ரூபாய்க்கு ரெண்டுக்கு தராங்க, நீங்கள் அதை எடுத்துகிட்டு வரலாம். Get a friend to India. Yes. Did you see that if I go to India, I can get a friend? Yeah, you come to India, everyone is friend. Hey, yes. You go to India and you tell them that I've got a friend to Uganda. Yeah, I also yeah, want yeah. you to be my friend. Yes, sure. Put, what is your name? My name is Takawin Fred. Oh, beautiful name. Beautiful name. So, this one, where I can go find her? This one is my neighbor. Your neighbor? Yeah, she's okay. My neighbor. Okay. But she has a lot of children. They are telling me, she has told you that this one is her baby. No. Hey. In internet, hey. She is very famous now. Yeah, hey, she's famous in yes. your internet. Yes. Now you have come to see her. Yes. You have come to see her. Yes. You see her and this village, beautiful village. Hey, this beautiful. Hey, the village is so beautiful. Yes. You can even. Okay. So, where to go? Her house. But even me, you are going to get me a friend from India, don't you see? Yes. Everyone my friend. Hey, everyone is your friend. அவர் கேக்குறாங்க, நான் உன் ஃப்ரெண்டா அவன் ஃப்ரெண்டான்னு சொல்லிட்டு. First, you are my friend, okay? Hey. Yes. Okay. So, வாங்க லொக்கேஷன் தெரியாச்சு, போயிட்டு இருப்போம். என் ஃப்ரெண்டு அவங்களே கூட்டு போறேன்றாங்க. சில பேர் கேட்பீங்க நம்மளாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க பார்த்துக்கலாம் என்ன இடம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயப்படக்கூடாது. ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது பார்த்துக்கலாம். ஸோ யூஆர் கோயிங் டு டேக் மை ஃப்ரெண்ட். யெஸ். ஓகே. தென் யூ ஆல்சோ சீ மை ஹோம். ஷூர். ஹே யெஸ். யெஸ் வி வில் கோ. ஐ ஆல்சோ வாண்ட் யூ டு சீ மை ஹோம். யூ ஹேவ் ஹவ் மெனி சில்ட்ரன்? ஐ ஹேவ் 6 children. 6? Only 6? Very less. Only 6. Very. Why is it so small? Only 6 children. Okay. Now even me, I can see you and you can also be my friend. Yes. I am already your friend. Hey. Where are you from? Where are you from? Where are you from? Where are you from? Mind voice is what I said. Sometimes I have that mind voice. But there is no way. We have to trust. வாழ்க்கையே ட்ரெஸ்ஸில் ஒன்று போயிட்டுருக்கு, அதனால் அப்படியே போயிட்டுருக்கு. ஆனால் போக போகலை, அது ஒரு ப்ராப்பர் ஒரு பக்கா வில்லேஜ் லைஃப். அப்படியே பாருங்கள் இங்கே மக்கள்ஸ்லாம் எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல என் வீட்டுக்கு வரணும், அதுக்கப்புறம் தான் நம்ம வேறு வீட்டுக்கு விடுவோம் அப்படின்றாங்க. இட்ஸ் ஓகே, வாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். இவங்க அவங்களோட அன்பு தொல்லையை காட்டுறாங்களா என்னன்னு தெரியல. என் வீட்டுக்கு நீங்கள் வந்தே ஆகணும் அப்படின்ட்டாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து அவங்க வீட்டுக்கு போகிறோம். இதுதான் அவங்க வீடா. இவங்க வந்து 6 குழந்தை இருக்காங்க. அவங்க முதல் குழந்தைகிட்ட நம்மளை வந்து விளையாட விட்டுட்டு அப்படியே
இந்த பூட்டி இருக்கு வீடு. Okay. This is my phone. Are you going to enter inside the house? Oh. I can enter. You can enter. Your wish. You have to enter. Eh? Okay. Your wish. Oh, sorry. This side. Hey, let me open. Okay. Thank you. அன்பு மலையில் பொழிகிறாங்கப்பா இவங்க. இன் தமிழ் நோ வி சே த கேர் அன்பு யுவர் ஷவரிங் கேர் கிரேட் தேங்க்யூ டோன்ட் ரிமூவ் த ஷூ ஓகே இதுதாங்க லோக்கல் வீடு இப்படி தான் இருக்கு உங்களுக்கு பாக்குறதுக்கு I have 6 children okay hey but 6 children one is that no fun she doesn't have money for school fees one of them my brother died now this is my home okay hey good home. Good home hey my friend home in Uganda this one hey my way ha now I'm அவங்க வீட்டை பார்த்து முடிச்சாச்சுங்க இப்போ எவ்ரி திங் கரெக்டாக இருந்தால் நம்ம வந்து மாமா உகாண்டா வீட்டுக்கு தான் போகிறோம் அவங்க சொன்னதுபடி ஸோ வாங்க பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் நீங்கள் வெயிட் பண்ணது இந்த ஒரு விஷயத்துக்காக தானே கமான் லெட்ஸ் கோ ஓகே ஓகே ஷூர் நான் கூகுளில் படித்தது இவங்களும் அதே தாங்க சொல்கிறாங்க இவங்களுக்கு எப்படி 40 வயசுக்குள்ளே 44 குழந்தை பிறந்துச்சுன்னா இவங்களுக்கு ஏகப்பட்ட ட்ரிப்ளெட்ஸ் ட்வின்ஸு அதுக்கப்புறம் வந்து 4 குழந்தை ஒரே பிரசவத்திலாம் பிறந்திருக்கான் அதுக்கிட்ட ஏதோ அவங்க சொன்னாங்க அவங்க சொன்னது எனக்கு புரியல கூகுள் பார்த்து நான் சொல்கிறேன் ஸோ இவங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு பிரசவத்திலே 4 குழந்தை வரைக்கும் பிறந்திருக்கான் அதெல்லாம் வந்து ரொம்ப 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 ரேராக அதனால தான் இவங்களை வந்து மோஸ்ட் ஃபர்டைல் உமன் அப்படின்றாங்க அவங்களுக்கு வந்து கர்ப்பம் தெரிச்சாலே அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எத்தனை குழந்தை பிறக்கணும் தெரியாத அளவுக்கு இந்த மொத்த கிராமமே வியர்ந்து பார்ப்பாங்களாம் இப்போ கேட்கும் போதே பலமாக இருக்குல்ல அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதாங்க ஸோ வந்து ஏதாவது இவங்களோ இல்லை அவங்களோட பசங்களுக்கு இங்கிலீஷ் தெரிய வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க வந்துட்டு உங்களுக்கு வாங்க உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டோமாங்க இங்கே தான் அவங்க மாமா உகாண்டா இருக்கிற வீடான் இங்கே இருக்கிற எல்லாமே அவங்க வீடு தானா எவ்வளோ வீடு இருக்க பாருங்க 44 குழந்தைய வந்து வைக்கணும்னா இதுவா ஸோ இன்றைக்கி ஒர்க்கிங் டேனால அவங்க மெயின் ரோட்லேயே ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்களாம் ஸோ அங்கே தான் அவங்க இருக்காங்களாம் அவங்க பையன் இங்கே இருக்காப்புல ஸோ அவங்ககிட்ட கேட்டு நம்ம இந்த இடத்த முதல்ல பார்ப்போம் அதுக்கப்புறம் வந்து ரெஸ்டாரண்ட்டில் போய் மாமா உகாண்டாவை பார்ப்போம் ஸோ திஸ் இஸ் ஹர் ஹோம் ஓகே 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 திஸ் ஆர் ஹர் சில்ட்ரன்ஸ் ஹாய் ஹாரிஸ் மாமா பாரு எல்லாம் ஒரே மாதிரி இருக்காங்க பார்த்தீங்களா 44 பேர் ஒரே மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் ஹாய் ப்ரோ யா குட் யுவர் எல்டர் சன் அவங்க அம்மா வந்து கடை வச்சுருக்காங்களாங்க மெயின் ரோட்டில் அதை வச்சு தான் இந்த குடும்பத்துக்கே வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம் இந்த குழந்தைலாம் பிறந்தப்புறம் 2015 or 2016 அவங்க அப்பா வந்து விட்டுட்டு போயிட்டாராம் இவ்வளோ பேர் என்னால் பார்த்துக்க முடியல என்னால் வலு தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இல்லை பார்த்துக்க முடியல அப்புறம் எதுகளை பெற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2015 போயிட்டு அதுக்கப்புறம் வந்து மிச்ச குழந்தைங்களாம் வந்து வேற ஒரு ஃபாதர் மூலியமாக வந்திருக்கு போல இருக்கு ஸோ நம்ம அந்த டாபிக் உள்ள டீப்பாக உள்ளே போக தேவையில்லை ஸோ அப்படி தான் போயிட்டுருக்கீங்க நிலமை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க அம்மா அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க தான் வந்து இங்கே மொத்தத்துக்கும் சாப்பாடு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சமைக்கிற பாத்திரம்லாம் பாருங்களேன் எவ்வளோ பெருசு பெருசாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாமே வந்து 1 meal இல்லை 2 meal தான் ஒரு நாளைக்கு சாப்பிடுவாங்களே அவங்க எல்லாருமே ஹாய் இப்படி உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா ஸோ இந்த வீட்டுக்குள்ளே ஒரு 10 பேர் அந்த வீட்டுக்குள்ளே ஒரு 10 பேர் ஒரு ஒரு வீட்டுக்குள்ளேயும் 10 பேர் வாழ்கிறாங்களாம் இதுதான் அவங்களோட பாத்ரூம் மாதிரியா அங்கே ஆப்போசிட்டில் இருக்குது பார்த்திங்களா அதுதான் அவங்க கிச்சன் இங்கே எப்படின்னா பெரிய பசங்களை அவங்களோட பசங்களை பார்த்துப்பாங்க அவங்க பசங்களுக்கு பிறந்த பசங்களை அவங்களும் பார்த்துப்பாங்க ஸோ அப்படி தான் இங்கே நிலமை போய்கிட்டு இருக்கு உங்களுக்கு ஸோ இதுதான் ஒரு கூட்டு குடும்பத்தோட மகிமையாக இருக்குது இவங்க வீட்டோட டாய்லெட் இது தானே அங்கே இப்படி இருக்குது பார்த்தீங்களா ஒரே ஒரு ஓட்டை மட்டும்தான் ஸோ அந்த ஓட்டையில் அப்படியே வந்து இதுப்பா சரியான ஸ்மெல் அடிக்குது ஸோ அதிக பாப்புலேஷன் இருந்தால் எந்த அளவுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க மக்களே இங்கே சின்ன சின்ன குழந்தைங்கலேருந்து பெரிய குழந்தைங்க எல்லோரும் வேலை செய்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க சமைக்கிறாங்க இங்கே நிறைய நல்ல உள்ளங்கள் வந்து அந்த வீட்டுக்கான பொருள்லாம் தேடி வாங்கி போடுறாங்களாம் ஸோ இந்த மாதிரி கட்டெல்லாம் செஞ்சு கொடுக்குறது அவங்க வீட்டில் தங்குறது வசதி பண்ணி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள் ஒரு ஒரு ரூம் இப்படி தான் இருக்குது அந்த ரூமில் தான் அவங்க படுத்து தூங்குறாங்களே
முன்ன மாதிரி ஒரு நிலமல ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணவும் வேணாம் இவங்களை, பட் நம்ம எவ்வளோ லிமிட்ஸில் இருக்க முடியுமோ அவ்வளோ லிமிட்டில் இருந்து பார்த்துட்டு போகலாம். நம்ம அந்த வீட்டில் இருக்க குழந்தைங்க எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு பக்கத்து ஒரு கடைக்கு வந்துருக்கோங்க, ஏதாவது பொருள் வந்து வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம டாக்ஸியில் வந்தனால எந்த விதமான பொருளும் நம்மளால் வாங்க முடியல. நான் எல்லாம் கொஞ்சம் வளர்ந்த குழந்தைங்களா இருக்குன்னு பார்த்தா இருக்கிறது பூராவே குட்டி குட்டி குழந்தை. எல்லாம் ஒரு 4-5 மட்டும் கூட்டிகிட்டு, 40 இருக்குது, 40 நம்மளுக்கு கூட்ட வர முடியாது, 4-5 கூட்டு வந்துட்டு. ஸோ மிச்சவங்களுக்கு இங்கேருந்தே அப்படியே வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு கடைக்கு வந்திருக்கோம். அவங்களுக்கு வாங்க என்ன வேணும்னு சொல்லிட்டு பார்ப்போம் என்ன இருக்குன்னு சொல்லி. ஸோ வாட் யூ வாண்ட்? சாக்லேட். என்ன அழகாக இருக்குல்ல, இருங்க என்ன சாக்லேட் இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் ஜூஸ் எதாக இருந்தால் வாங்கிட்டு போகலாம் நம்ம இங்கேருந்து. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்கச்சக்கமான சௌரி முடி இருக்குங்க. இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, முடியாது, எதுவுமே ஒரிஜினல் கிடையாது, எல்லாமே வந்து டூப்ளிகேட். ஸோ பசங்களுக்கு பொருள்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கோம். இங்கே ஜூஸ் பாட்டிலெலாம் இருக்குது, ஒரு கார்ட்டனே எடுக்க சொல்லிட்டேன் ஜூஸ் பாட்டில், அந்த ஜூஸ் பாட்டில் அப்புறம் சாக்லேட்டு எல்லாத்தையும் அப்படியே பிடிச்சி போட்டு எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்துடலாம். உங்களுக்கு வந்துடும் கரெக்டாக 46 பீஸ் பக்காவாக இருக்கும், கொண்டு போய்ட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் வாங்க. குட், ஓகே. ஃபைனலி மம்மா வந்தாங்க, அவங்கள பார்த்துட்டு ஒரு ஹாய் சொல்லிவிட்டு கொண்டா நான் பேசிக்கிட்டு இருந்தேன். பட் அதெல்லாம் நான் விலாகே பண்ண முடியல, ஏன்னா ரொம்ப ஃபீல் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்கப்பா அவங்க. கொஞ்சம் கொஞ்சம் ஃபீலிங்னா பரவாயில்ல, எக்கச்சக்கமாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் அவங்க வந்து இன்டர்வியூஸ் நிறைய நல்லா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்களாம், பட் இப்போ வர வரல அது நிறைய பேர் யூஸ் தான் பண்ணிக்கிறாங்க, சரியான ஹெல்ப்லாம் பண்ணுறதில்ல அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. எப்பா நான் ஜாலியாக வந்து ஹாய் சொல்லிட்டு போகலான்னு வந்த இடத்துல என்ன ஃபீலிங் ஆக்கிட்டாங்க அந்த அம்மா. ஸோ ஏகப்பட்ட ஃபாரின் யூடியூபர்லேருந்து அவங்க இவங்கன்னு வந்து இவங்கள எக்ஸ்போஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒழிய இவங்களுக்கு எதுவும் ஹெல்ப்பே பண்ண மாட்டுறாங்களாம். அதனால் வந்து பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்ககிட்ட கொண்டா இருந்துட்டு பசங்களுக்கு வாங்கின ஜூஸு அதுக்கப்புறம் சாக்லேட் இதெல்லாம் கொடுத்துட்டு நம்ம அப்படியே வெளில வந்தாச்சு. இப்போது அவங்க சொன்னதெல்லாம் அப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இருந்தாலும் இல்லை, அவங்களுக்கு வந்து அந்த புருஷன் ஒரு புருஷன் ஓடி போயிட்டான், அப்புறம் இன்னொரு புருஷன் வந்து 2015 இருந்து இப்போ அவங்க மறுபடியும் தனியாக தான் இருக்காங்களாம். என்ன தான் அவங்க அந்த மாதிரி வந்து நிறைய குழந்தைங்க பற்றினாலும் அவ்வளோ குழந்தைங்க பார்த்துக்குறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு வந்து ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அவங்க புருஷன் மாதிரி அப்படியே விட்டுட்டு போகாமல் டேக்கிங் கேர் பார்த்தீங்களா, அதுதான் ஒரு தாய் உள்ளம் அப்படின்றது. வெரி நைஸ். நம்மளால் முடிஞ்சது ஒரு 100,000 இந்த ஊர் பணம் மட்டும் கொடுத்துட்டு வந்தோம். நம்ம ஊர் பணத்துக்கு பார்த்தீங்கன்னா 100,000 1,000 ரூபா 1,500 வருமா. ஸோ அந்த மாதிரி இப்போ கையில் கேஷ் அவ்வளோதான் இருந்துச்சு, ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல கேஷ்லாம் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு. ஸோ 1,00,000 உகாண்டா ஷில்லிங்ஸ் கொடுத்துட்டு நம்ம அப்படியே கிளம்பியாச்சு. சீரியஸ்லி வந்தால் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணலாம், நிறையா பேர் ஃபாரின்லேருந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து நிறைய நடக்க நடக்க நிறைய எக்ஸ்போஸ் ஆகிக்கிட்டு இருக்கோம் நாங்கள், ஊரில் இருக்க மக்கள்ஸே வந்து எங்களுக்கு வித்தியாசமாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்கன்னு. சீரியஸாக இப்போ யூடியூப்பில் நான் வீடியோ போடுறேன், என்னையே வந்து 4-5 பேர் வந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி ஃபேமஸ் ஆகிறது போது நல்லாயிருக்கும், பட் உங்கள் ப்ரைவசி டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும்ல. இப்போ நாங்கள் ஜாலியாக வீட்டில் இருக்கோம், ப்ரைவசி டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி. அதனால் நல்லா பேசிக்கிட்டு இருந்தாங்க கேமரா இல்லாத போது, அது வரைக்கும் எல்லாம் ஓகே. ஸோ பார்த்தாச்சு, உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் சொல்லுங்கள். இப்போ நம்ம போகிறச்சு அவங்க என்ன டீட்டெயில்ஸ் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு தெளிவாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காஃபி பீன்ஸ் தாங்க இருக்குது, காஃபி சம்மந்தப்பட்ட ஏரியா தான் இங்கே வச்சுருக்காங்களே. ஆனால் இங்கே இருக்கிற ஒரு ஃபேமிலி மினிமம் 6-10 அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. அந்த அம்மா ஓவர்டேக் பண்ணி 44 வரைக்கும் போயிட்டாங்க. சீரியஸ்லி ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவேன் உகாண்டா வந்ததுக்கு நமக்கு. ஆனால் இப்போது வரச்சே நம்ம வாண்டி கூட்டு வந்தாங்களே, ரிட்டர்ன் போகிறதுக்கு வழி தான் என்னன்னு தெரியல எனக்கு. ஐயோ, ஒழுங்காக அந்த ஆண்டி வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணும்போது பாய் சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம இப்போ வழி மாறி போகாமல் ஒழுங்கான வழியில் போனால் பக்காவாக இருக்கும். வச்சு எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒன்று கொஞ்சம் இருந்தால் ஒன்று கொஞ்சம் கொடுத்துருக்கலாங்க, ஏடிஎம்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்கணும், பட் வி மிஸ்ட் இட். எனக்கு இவ்வளோ இந்த அளவுக்கு இருக்கும்னு தெரியாது. 1,00,000 சரி இருந்துச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு பார்த்தேன், மேபி ஒரு 2,00,000 கொடுத்துருந்தாலே கரெக்டாக வந்துருக்கோம். 2,00,000 ஷில்லிங்ஸ்னா 4,000 வருமா? ஆ, 1,00,000னா இப்போ 2,000 பக்கம் வருங்க. 25,000 உங்களுக்கு வந்து, ஆமாம் ப்ரோ, 2,000 வந்துடுங்க. ஸோ நான் நம்ம ஊர் பணம் 2,000 கிட்ட உங்களுக்கு கொடுத்துட்டு அப்படியே கிளம்பிட்டேன் நான். பட்டு ஃபஸ்ட்டு நம்மளை கூட்டு போனாங்க பார்த்தீங்களா நம்ம ஃப்ரெண்டு, அவங்க சொன்னாங்க ஒரு விஷயம் எனக்கு அப்போ புரியல, அப்புறம் தான் இப்போ தான் புரியுது. அவங்க என்கிட்ட ஒரே வார்த்தை தான் கேட்டாங்க, எவ்ரி ஒன் கம்மிங் ஹெல்பிங் ஹர் அலோன் நாட் ஹெல்பிங் எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வரவங்க எல்லாருமே வந்து அவங்கக்கிட்ட காசு கொடுத்துட்டு போவாங்க போல இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நம்ம கொடுக்கலாம், அவங்களே கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆஃப்ரிக்காவில் எல்லாமே உங்களுக்கு காசு தாங்க, நீங்கள் காசு கொடுக்காமல் எதுவுமே நடக்காது உங்களுக்கு. ஸோ நீங்களே ஃபஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா பெட்டர். சீரியஸ்லி அது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எல்லாமே அந்த அளவுக்கு வருமா தாங்க. ஸோ நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறதுல தப்பே கிடையாது. கொஞ்சம் கொஞ்சம் வந்து இங்கே அந்த என்ன சொல்கிறது, படிப்பின்மை கம்மி, இங்கிலீஷ்லாம் நல்லா பேசுகிறாங்க, பட் இருந்தாலுமே இல்லை அந்த அளவுக்கு ஒரு இது இல்லை அவங்களுக்கு அந்த கட்டுப்பாடு அதெல்லாம் சொல்லிட்டு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எதுக்காக இந்தியன் கவர்மெண்ட் வந்து
ஸ்டார்டிங்லேருந்து குடும்ப கட்டுப்பாடு மேலே இவ்வளோ இன்சஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் பாட்டியோட அப்பா அம்மாவுக்கு 11 குழந்தைங்களாம், அவங்க அந்த அளவுக்கு வறுமையில் இருந்திருக்காங்க அப்படின்றாங்க. ஸோ அடுத்தடுத்த ஜென்ரேஷன்லேருந்து எங்கள் பாட்டிக்கு வந்து 3 குழந்தை, எங்கள் அப்பாவுக்கு 2 குழந்தை, ஸோ போக போக 1 குழந்தை அப்படி ஆகிடும் போல இருக்குது. ஸோ குழந்தைங்க நிறையா பெற்றுக்கிறது சில விஷயத்தில் வந்து வசதியாக இருந்தாலுமே அது ஒரு பெருமை, வறுமையின் பிடியில் தான் கொண்டு போய் விடும் ஆளுங்களை. ஸோ நம்ம ஃப்ரெண்ட் அங்கே இருக்காங்க, பாய் பாய். என் தலை இவங்க நிற்கிறாங்க பார்த்தீங்களா, சரி அவங்களுக்கு ஒரு வாயை போட்டு கிளம்ப வேண்டியதான் நம்ம. இவங்க எதோ எதிர்பார்த்தாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்க, இவங்களுக்கு ஒரு 50 மட்டும் கொடுத்துட்டு வரேன் நான். ரிட்டர்ன் பஸ்ஸுக்கு போகிறதுக்காக வச்சுருந்தேன், பஸ்ஸுக்கு போகிறதுக்கு 8 போதும். ஸோ நெக் டு நெக்காக இருக்கட்டும், நியரஸ்ட் ஏடிஎம் நம்ம போய் எடுத்துக்கலாம். ஏ குட். ஆனால் தங்கங்க இவங்க கேட்கவே இல்லை. ஓ அப்படியா, ஹாய். இங்கே யாருமே அவங்களா கேட்க மாட்டாங்க, அது ஒரு நல்ல விஷயம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச், பாய். கம் டு இந்தியா சூன். To come. Okay. To come, don't worry. Hey, okay. Now you go back the next time when you come back, you will take me to India. Yeah, sure. Hey. Okay, bye-bye. Bye. Okay, you take that route to the coffee. Yeah, I will take care. Hey. Okay, bye. Seriously, இந்த அம்மா வந்து வேற மாதிரிங்க, என்னோட பயங்கர ஃபேவரட் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க இங்கே உகாண்டாவில் இருக்குங்க. இப்போ அப்படியே நேராக நம்ம போக வேண்டிதான் நம்ம லொக்கேஷனை நோக்கி. இங்கே பசங்களோட ஃபுட்பாலை பாருங்களேன். நம்ம பாலித்தீன் பை இருக்கும்ல, அந்த பாலித்தீன் பையில் மொத்தமாக வந்து ஒரு நெட்டு மாதிரி கட்டி ஃபுட்பால் ரெடி பண்ணியிருக்காங்க. சீரியஸ்லி, நெக்ஸ்ட் டைம் யாராவது நீங்கள் வந்தீங்கன்னா பொருள்லாம் நிறையா வாங்கிட்டு வாங்க மக்களே. இங்கே இருக்கவங்களுக்கு தரத்துக்கு தப்பே கிடையாது நம்ம டிஷ் கொடுக்கறது. அங்கே பாருங்கள், ஒரு நார்மல் பால் கூட இல்லாத அளவுக்கு ஒரு இது இங்கே. இப்போ உங்கள் கன்ஃபியூஷனுக்கான தெளிவான பதில் நான் கொடுத்துட்றேங்க. எப்படி 44 பேர் வந்தாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் மண்டையை குழம்பிட்டுருப்பீங்க. இவங்களுக்கு ஜெனட்டிக்காகவே ஒரு இஷ்யூ இருந்துச்சான், அதுதான் வந்து ஹைப்பர் ஓவிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அந்த கருமுட்டை உருவாகும்ல, அது இவங்களுக்கு ரொம்ப ஹைப்பரான ஒரு ஸ்டேட்டில் உருவாகிறதுனால அவங்களுக்கு ஏகப்பட்ட 4 குழந்தைங்க, அப்புறம் வந்து 3 குழந்தைங்க, 2 குழந்தைங்கலாம் நிறைய பிறந்திருக்கான். டோட்டலாக இவங்க 15 தடவை கிட்ட பர்த் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 15 தடவை இவங்க வந்து பிரசவம் ஆகி கருத்தரிச்சிருக்காங்க. இவங்களுக்கு மொத்தம் 3 தடவை வந்து குவாட்ரூப்ளெட்ஸ் பிறந்திருக்காங்க, அதாவது 4 குழந்தைங்க ஒரே பிரசவத்தில். அப்புறம் வந்து 4 தடவை ட்ரிப்ளெட்ஸ் பிறந்திருக்கான், அதுக்கப்புறம் வந்து 6 தடவை ட்வின்ஸ் பிறந்திருக்காங்களாம். நம்ம ஊர்லலாம் வந்து 1 தடவை 2 தடவை வந்து ட்வின்ஸ் பிறந்தாலே எவ்வளோ பெருசாக அதை கொண்டாடுவாங்க. பட் இங்கே வந்து 6 ட்வின்ஸு, 4 தடவை 3 குழந்தை, 3 தடவை 4 குழந்தை, அப்பா அப்படின்னு இல்லை. இது இல்லாமல் சிங்கிள் டெலிவரிஸும் நிறையா இருக்கான். இவங்களுக்கு வந்து ரீசெண்டாக ஏதோ ஒரு அந்த பர்த் கண்ட்ரோல் மாதிரி பண்ணி இதுக்கு மேலே இவங்க வந்து கர்ப்பம் ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் பண்ணிட்டாங்களாம். ஸோ இந்த 44 தான் மேக்ஸிமம் அவங்களால முடிஞ்சது அப்படின்றாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி இந்த 44 குழந்தைங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சீரியஸ்லி, கடவுளோட ஒரு ஒரு படைப்பிலையும் பயங்கரமான விஷயம்லாம் இருக்குங்க. எப்படி இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ஒரு பெஸ்ட்டு. உங்கள் குடும்பத்தில் 44 பேர் இருந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ அவங்களோட பெரிய பையன் வந்து சிட்டியில் எங்கேயோ வேலை பார்க்க போயிட்டாங்களாம். அவங்களுக்கு இப்போ வந்து 31 வயசான், ஜஸ்ட் இமேஜின். ஸோ அவங்க வந்து முதல்ல வந்து கர்ப்பம் அடைஞ்சது 13 வயசில். ஸோ 13 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் தொடர்ந்து அவங்க ப்ரெக்னென்ட் ஆகி குட்டி போட்டிருக்காங்கப்பா. அப்பா அந்த உமனோட அந்த வில் பவர், அவங்களோட அந்த உடம்பு எவ்வளோ வலி பெற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்களேன் நீங்கள். இது எவ்வளோ ஈஸியாக வேணால் நம்ம வெளிலேருந்து பார்த்துடலாம், பட் உள்ளேருந்து பார்க்குறதுக்கு எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக அது ஈஸியாக இருந்திருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம ரொம்ப டெப்த்தாக மொத்தம் எத்தனை ஹஸ்பண்ட் அதெல்லாம் நம்ம கேட்கல, வேண்டாம் அது நமக்கு, அது தேவையில்லாத விஷயம் நமக்கு. ஏன்னா அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஆல்ரெடி. ஸோ அப்படியே வாங்க மக்களே, வண்டி எடுத்து நீங்கள் வந்து கிளம்புவோம். நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். இதோட இந்த வீடியோ நம்ம என் பண்ணிக்கலாம். லைஃப் இஸ் ஜஸ்ட் என்ஜாய். பாய் மக்களே, பாய். இட் வாஸ் எ ரியலி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். பட் என்ன இருந்தாலும் ஒரு விஷயம் சொல்லியே ஆகணுங்க, இந்த கிராமம் வந்து பயங்கர ஃபேமஸ் ஆகிறது இந்த மாமா உகாண்டானால தான். இந்த மாமா உகாண்டானால நம்ம பேர் எங்கேருந்தோ சம்மந்தமே இல்லாமல் உகாண்டாவில் இருக்க ஏதோ ஒரு கடக்கோடி கிராமம், ரோடு வசதி கூட இல்லாத ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கோன்னா அதுக்கு என்ன ரீசன்? இன்டர்நெட்டு தான். ஸோ இன்டர்நெட் நம்மளை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கு. கண்டிப்பாக ஒன்றும் பெரிய பெரிய ஆளுங்க வந்து இங்கே எக்கச்சக்கமாக உதவி பண்ணுவாங்க, இந்த கிராமம் ஒன்றும் வளரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். கண்டிப்பாக உதவி நிறைய தேவைப்படுதுங்க இந்த ஏரியாவுக்கு. ஏகப்பட்ட என்ஜிஓஸ், ஏகப்பட்ட இது இங்கே வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. பட் ஒன்றும் நிறைய தேவைப்படுது, இங்கே விழிப்புணர்வும் முதல்ல எடுத்துகிட்டு வந்தே ஆகணும். இல்லைனா வந்து
ஆப்பிரிக்காவோட அந்த ஒரு நிலைமை இன்னும் ரொம்ப மோசமாக, ஏன்னா நம்ம நேத்தியே பார்த்தோம், ஞாபகம் இருக்கா, இங்கே வந்து பர்த் கண்ட்ரோலே இல்லாததுனால இங்கே ஆப்பிரிக்காவோட இந்த உகாண்டாவில் இருக்கிற மேக்ஸிமம் பாப்புலேஷன், அதாவது இவங்க டோட்டல் பாப்புலேஷனில் 77% வந்து 25 வயசு கீழே இருக்காங்களாம். அது சில விஷயத்த நல்லதாக இருக்கலாம், நிறையா வந்து யங்கு சவர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, பட் இவங்க எல்லோரும் ஒரே நேரத்தில் வளர்ந்து வரும்போது அந்த அளவுக்கு வேலை வாய்ப்பு இங்கே தர முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஸோ வேலை வாய்ப்பு இல்லைன்னா சம்பளம் இருக்கா, சம்பளம் இல்லைன்னா வீட்டில் பசி பட்னின்னு தான் இருக்கும். ஸோ எவ்ரி திங் இஸ் இன்டர்லிங்க்டுங்க, எதுவுமே நீங்கள் வந்து அசால்ட்டாக எடுத்துக்கூடாது.